Hi friends, நம்ம இன்னைக்கு குச்சி கிழங்குல எப்படி வடை செய்யிறது அப்படிங்கறது பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து குச்சி கிழங்கு வந்து ஒரு 1 kg வாங்கி அதுலக்க மேல இருக்க அந்த தோல் எல்லாம் சீவிட்டு இந்த கிழங்கு வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். தென் 4 வரமிளகாய் 1 டீஸ்பூன் சோம்பு 100 கிராம் கள்ளப்பருப்பு வந்து ஒரு 15 minutes ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கறிவேப்பில கொத்தமல்லி தழை கொஞ்சம் தேவைக்கேற்ப இஞ்சி வந்து ஒரு இன்ச் இஞ்சி தென் ஒரு 30-40 பல் பூண்டு உப்பு தேவைக்கேற்ப நான் கல் உப்பு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு தான் நம்ம வந்து வடை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து கல் உப்பு நம்மளுக்கு போதுமானது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா குச்சி கிழங்கு இஞ்சி பூண்டு சோம்பு வரமிளகாய் எல்லாத்தையும் வந்து நைஸாக இந்த மாதிரி மிக்சி கப்பில் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். நம்ம ஊற வச்சுருந்துருங்களா 100 கிராம் கடலைப்பருப்பு அது வந்து அதுவும் வந்து மிக்சி கப்பில் தண்ணி இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இப்போ எல்லாமே வந்து நம்ம வடைக்கு வந்து மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாவில் வந்து கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருந்துருங்களா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி தழை நான் ஒரு பஞ்ச் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடையை தட்டி நம்ம போட்டுடலாம். மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு தட்டி நம்ம ஆயிலில் வந்து அப் போடணும். இப்போ எங்கள் அம்மா செஞ்சிட்ருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இது ஒவ்வொன்றா லைனாக நம்ம கேப் விட்டு கேப் விட்டு போடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வேகும். நல்லா வேகட்டும். இப்போ லைட்டாக கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது குச்சி கிழங்கு வடை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு கண்டிப்பாக டைம் கொடுக்கணும். நம்ம ஒரு 5-லேருந்து ஒரு 8 நிமிஷம் வாக்கில் இது வந்து வேகும். ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வடை ரெடி ஆகிடுச்சு. பொன்னிறமாக ஆகிடுச்சு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்ம குச்சி கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக அப்லோட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.